இனிமே கண்ணை மூடிட்டு கடலை எண்ணெய் வாங்கலாம். ஏன்னா மந்த்ரா கடலை எண்ணெய் இதயத்தின் தயாரிப்பு. வணக்கம், செய்தி சுருக்கம். திருவண்ணாமலையில் தீப திருவிழா கொடியேற்றம். திருவண்ணாமலை அருணாச்சலேஸ்வரர் கோவிலில் கார்த்திகை தீப திருவிழா வருகிற 16ஆம் தேதி நடக்கிறது. 10 நாட்கள் நடக்கும் இந்த விழா இன்று கொடியேற்றத்துடன் துவங்கியது. இன்று அதிகாலை 3 மணிக்கு கோவில் நடை திறக்கப்பட்டு அருணாச்சலேஸ்வரர் உண்ணாமலை அம்மனுக்கு சிறப்பு பூஜைகள் நடந்தன. சிவாச்சாரியார்கள் வேத மந்திரம் முழங்க 63 அடி உயர தங்க கொடிமரத்தில் கொடியேற்றம் நடைபெற்றது. 23ஆம் தேதி பஞ்சமூர்த்திகள் தேரோட்டம் நடக்கிறது. 26ஆம் தேதி மாலை 2668 அடி உயர மலை உச்சியில் மகா தீபம் ஏற்றப்பட உள்ளது. தீப திருவிழாவையொட்டி திருவண்ணாமலை விழாக்கோலம் பூண்டுள்ளது. தாக்குதல் நடத்த திட்டம், டெல்லி ஏர்போர்ட்டில் பலத்த பாதுகாப்பு. காலிஸ்தான் அமைப்பை போன்று சீக்கியர்களுக்கான நீதி என்ற தடை செய்யப்பட்ட அமைப்பும் செயல்பட்டு வருகிறது. இதன் தலைவரான குர்பத்வந்த் சிங் பன்னுன் என்ற பயங்கரவாதி ஏர் இந்தியா விமானங்களில் தாக்குதல் நடத்த திட்டமிட்டுள்ளோம். சீக்கியர்கள் யாரும் நவம்பர் 19ஆம் தேதிக்கு பிறகு அந்த விமானங்களில் பயணிக்க வேண்டாம் என மிரட்டல் விடுத்திருந்தான். டெல்லியில் உள்துறை அமைச்சகத்தின் ஆலோசனைக் கூட்டம் நடந்தது. கூட்டத்தில் டெல்லி, பஞ்சாப், குஜராத் மாநில விமான நிலையங்களில் பாதுகாப்பு ஏற்பாடுகளை பலப்படுத்த முடிவு செய்யப்பட்டது. அதன்படி டெல்லி சர்வதேச விமான நிலையத்தில் 6000-க்கும் மேற்பட்ட மத்திய தொழில் பாதுகாப்பு படை வீரர்கள் குவிக்கப்பட்டனர். பயணிகளை தவிர அவர்களை வழியனுப்ப வரும் யாருக்கும் அனுமதி இல்லை என அறிவிக்கப்பட்டுள்ளது. பார்வையாளர்களுக்கான அனுமதி சீட்டு முற்றிலுமாக நிறுத்தப்பட்டது. நவம்பர் 19ஆம் தேதி உலகக்கோப்பை கிரிக்கெட் இறுதிப் போட்டி நடைபெறும் நிலையில் டெல்லியைப் போல் அகமதாபாத் விமான நிலையமும் பாதுகாப்பு வளையத்துக்குள் கொண்டுவரப்படுகிறது. கர்கா வினோத் தாயிடம் என்ஐஏ அதிகாரிகள் விசாரணை. சென்னை கிண்டியில் உள்ள கவர்னர் மாளிகை முன் பெட்ரோல் குண்டு வீசிய ரவுடி கர்கா வினோத்தை போலீசார் கைது செய்தனர். இந்த வழக்கு தொடர்பாக என்ஐஏ அதிகாரிகள் வழக்கு பதிந்து விசாரிக்கின்றனர். கர்கா வினோத்தின் தாய் சாவித்ரி மற்றும் உறவினர்களிடம் விசாரித்தனர். பாஜக அலுவலகம் மீது பெட்ரோல் குண்டு வீசிய வழக்கில் வினோத்தை ஜாமீனில் எடுத்த 70 வயதான ஆண், பெண் மற்றும் வக்கீல் செல்வகுமார் ஆகியோரின் பின்புலம் குறித்தும் விசாரிக்கின்றனர். விசாரணை ஒரு மைய புள்ளியை நோக்கி நகர்கிறது. அதற்கான ஆதாரங்கள் விரைவில் சிக்கும் என என்ஐஏ அதிகாரிகள் தெரிவித்தனர். விரைவில் கர்கா வினோத்தை காவலில் எடுத்து விசாரிக்கவும் திட்டமிட்டுள்ளனர். டேங்கர் லாரி கார் மோதல், ஒரே குடும்பத்தில் 5 பேர் பலி. கோவை பெரிய நாயக்கன் பாளையத்தை சேர்ந்தவர் தமிழ்மணி, வயது 50, மனைவி சித்ரா. உறவினரின் திருமண நிகழ்ச்சிக்காக பழனிக்கு காரில் சென்றார். உறவினர்களான தாராபுரம் பாலகிருஷ்ணன் வயது 65, அவரது மனைவி செல்வராணி, திண்டுக்கல்லை சேர்ந்த 55 வயது கலாராணி ஆகியோர் உடன் சென்றனர். நிகழ்ச்சி முடிந்து தாராபுரம் சென்று கொண்டிருந்தனர். மணக்கடவு அருகே எதிரே வந்த பெட்ரோல் டேங்கர் லாரியும் காரும் நேருக்கு நேர் மோதியது. காரின் முன்பக்கம் முழுதும் நொறுங்கியது. கலாராணியை தவிர மற்ற 4 பேரும் ஸ்பாட்டிலேயே இறந்தனர். தாராபுரம் அரசு மருத்துவமனையில் சேர்க்கப்பட்ட கலாராணியும் இறந்தார். அலங்கியம் போலீசார் விசாரிக்கின்றனர். இறந்தவர்களின் குடும்பத்தினருக்கு முதல்வர் ஸ்டாலின் தலா 2 லட்சம் நிவாரணம் அறிவித்துள்ளார். தரிசன கட்டண உயர்வுக்கு எதிர்ப்பு. திருச்செந்தூரில் 200 பேர் கைது. திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி கோயிலில் கந்தசஷ்டி திருவிழா 13ல் தொடங்கியது. சூரசம்ஹாரம் 18ஆம் தேதி நடைபெற உள்ளது. லட்சக்கணக்கான பக்தர்கள் திருச்செந்தூரில் குவிகின்றனர். இந்த சூழலில் தரிசன கட்டணங்களை அறநிலையத்துறை பல மடங்கு உயர்த்தியுள்ளது. விஸ்வரூப தரிசன கட்டணம் 100ல் இருந்து 2000 ஆகவும், சிறப்பு தரிசன கட்டணம் 100ல் இருந்து 1000 ஆகவும் உயர்த்தப்பட்டுள்ளது. 500 இருந்த அபிஷேக கட்டணம் 3000 ரூபாயாக உயர்த்தப்பட்டுள்ளது. கட்டண உயர்வை ரத்து செய்ய வலியுறுத்தி இந்து முன்னணியினர் பஜனை பாடி நூதன எதிர்ப்பு தெரிவித்தனர். திரளான பக்தர்களும் திரண்டு ஆதரவு தெரிவித்தனர். கட்டணம் அதிகமாக வசூலிப்பதை நிறுத்த கோஷம் எழுப்பினர். ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டவர்களை போலீசார் கலைக்க முயன்றதால் தள்ளுமுள்ளி ஏற்பட்டது. இந்து முன்னணி மாநில துணைத் தலைவர் ஜெயக்குமார் உட்பட 200 பேர் கைது செய்யப்பட்டனர். தென்னாப்பிரிக்காவை வீழ்த்தி ஃபைனலில் ஆஸ்திரேலியா. உலகக்கோப்பை கிரிக்கெட் 2வது அரையிறுதியில் தென்னாப்பிரிக்கா ஆஸ்திரேலியா அணிகள் மோதின. டாஸ் வென்ற தென்னாப்பிரிக்கா பேட்டிங் தேர்வு செய்தது. ஆஸ்திரேலியாவின் மிரட்டலான பவுலிங் தொடக்கத்திலிருந்தே தென்னாப்பிரிக்காவுக்கு நெருக்கடி கொடுத்தது. 14 ஓவரில் 4 விக்கெட்டுக்கு 44 ரன் எடுத்திருந்த போது மழை பெய்ததால் ஆட்டம் நிறுத்தப்பட்டது. 40 நிமிடத்துக்கு பின் மீண்டும் துவங்கியது.
49.4 ஓவரில் 212 ரன்னுக்கு தென்னாப்பிரிக்கா ஆல் அவுட் ஆனது. அதிகபட்சமாக மில்லர் 101 ரன் எடுத்தார். ஆஸ்திரேலிய வீரர்கள் கம்மின்ஸ், ஸ்டார்க் தலா 3 விக்கெட் எடுத்தனர். 213 ரன் இலக்குடன் களமிறங்கிய ஆஸ்திரேலியா 47.2 ஓவர்களில் 7 விக்கெட் இழப்புக்கு 215 ரன் குவித்தது. 3 விக்கெட்டுகள் வித்தியாசத்தில் தென்னாப்பிரிக்காவை வென்று இறுதிப் போட்டிக்குள் நுழைந்தது. 8வது முறையாக இறுதிப் போட்டிக்கு சென்றுள்ள ஆஸ்திரேலியா இதுவரை 5 முறை உலகக்கோப்பையை வென்றுள்ளது. முதல் அரையிறுதியில் நியூசிலாந்தை வீழ்த்தி இந்திய அணி ஃபைனலுக்கு சென்றுள்ளது. வரும் 19வதில் அகமதாபாத் நரேந்திர மோடி மைதானத்தில் உலகக்கோப்பை ஃபைனல் நடைபெறவுள்ளது.